வணக்கம், வெல்கம் டு சுப்புஸ் கிச்சன். இன்னைக்கு சுப்புஸ் கிச்சனில் பேசன் லட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். பேசன் லட்டு ரொம்ப ஒரு பாப்புலரான நார்த் இந்தியன் வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, பொடிச்ச சர்க்கரை, நெய், இது மூணு தான் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். இந்த மூணு வச்சு செய்கிற இந்த பேசன் லட்டு ரொம்ப டேஸ்டியாக, அந்த ஸ்மெல்லே ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல நட்டி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த பேசன் லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அரை கப்பு சர்க்கரை வந்து மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து போட்டு ரெண்டையும் நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத் பவுடராக இருக்கட்டும். இப்போ பொடி பண்ண சர்க்கரை வந்து தயாராகிடுச்சு. இதுலேயே ஏலக்காவும் இருக்குது. ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேஷ்யூஸை லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த கேஷ்யூஸை தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு பேசன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு கொஞ்சம் கரகரன்னு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க கடலை மாவாக சேர்த்துக்கோங்க. இதை நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வரும். பேசன் நல்லா வறுத்தாச்சு. இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கடலை மாவோட அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஃப்ளேமை மீடியம் டு லோவாக வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எவ்வளோ நெய் சேர்த்துருந்தோமோ அந்த நெய் ஃபுல்லாக வந்து மறுபடியும் வெளியில் அது கக்கிடும், ஊஸ் அவுட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நெய்யெல்லாம் வெளியே வந்துருச்சு. பேசனும் ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் வந்துருச்சு. இப்போது ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்த கேஷ்யூஸை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மிக்சர் வந்து ஆறட்டும். இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே அந்த கடலை மாவு மிக்சர் வந்து நல்லா திக்காயிடும். பார்க்க உதிர உதிராக தெரிஞ்சாலும் உங்களுக்கு கையால் பிடிக்கும் போது நல்லா உங்களுக்கு உருண்டைகள் பண்ண வரும். கடலை மாவு ரொம்பவும் ஆறிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து உருட்டினீங்கன்னா நல்ல ஷேப்பாக வரைக்கும். பேசன் லட்டு இதே மாதிரி மற்ற பேசன் லட்டும் தயார் பண்ணிக்கோங்க. பேசன் லட்டு தயாராகிடுச்சு. பேசன் லட்டு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த பேசன் லட்டு செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப், நம்ம பேசனை எப்படி வறுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடலை மாவு, அந்த கடலை மாவு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்துருந்தோம் இல்லையா, அதே பேன்லேயே கடலை மாவை சேர்த்து நம்ம கைவிடாமல் முதல்ல வந்து வறுத்துட்டோம். அந்த டைமில் நீங்கள் ரொம்ப நெய் விடாதீங்க. அந்த வறுத்தது போக மீதி உள்ள நெய் என்ன இருக்கோ அந்த பேனில் நீங்கள் முதல்ல வறுத்துக்கோங்க. பேசனை வறுத்துக்கும் போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் போட்டுக்கோங்க. 6-7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேசனோட கலர், அந்த கடலை மாவு கலரும் உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து நெய்யை ஆட் பண்ணலாம்.
இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் கரெக்டான கலரில் இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வறுத்தோன்னா உங்களுக்கு அந்த கடலை மாவு பேர்ன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வந்து நெய் சேர்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த கடலை மாவு அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகி நல்லா தளர்ந்து கொடுக்கும், ஓட ஓட இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ மெதுவாக நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருங்க, கை விடாமல் கிண்டணும். இந்த பேசன் லட்டுக்கு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய்யை எல்லாத்தையும் அந்த கடலை மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சர் வந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருங்க. குக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை கடிக்கும் போது இல்லாமல் இருக்கும் அந்த லட்டுவில். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிண்டுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ண எல்லா நெய்யையும் உங்களுக்கு அந்த பேசன் அந்த கடலை மாவு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடும். திரும்ப உங்களுக்கு அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ஓட ஓட ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து பொடித்த சர்க்கரை, அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ எல்லாம் சேர்த்து கலந்து கொடுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பொடித்த சர்க்கரை நல்லா அந்த தளர்ந்த மிக்சரோட சேரும்போது உங்களுக்கு எல்லாமே கெட்டியாகி கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெய்யை வார்ம் பண்ணி கூட சேர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ப்ரெஷரால் நல்லா ஹோல்டு பண்ணி நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் வந்து ரவுண்டாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஃபர்மாகவும் இருக்கும் இந்த லட்டு. லாஸ்ட்டு டிப்பு, இந்த லட்டு வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அதே டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் மைக்ரோவேவ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து வார்ம் பண்ணி அப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நெய் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணும் போது ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் வந்து இது மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பேசன் லட்டு செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.